லோகேஷ். அதாவது என்னன்னு அதாவது சேவ் ரால்ஃப் அப்படின்ற ஷார்ட் பிலிம் நம்ம எல்லாம் பல பேர் பார்த்திருப்போம். பட் ஆனா லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்காது, அண்ட் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அதாவது அனிமல்ஸ் டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அதெல்லாத்தையும் தடை செய்யணும். அதுக்கு ஒரு வந்து விழிப்புணர்வு தர விதமான ஒரு ஷார்ட் பிலிம் தான் இந்த ஒரு ஷார்ட் பிலிம் அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், அண்ட் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்காது. அண்ட் அந்த ஷார்ட் பிலிம் தான் நம்ம இப்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட தமிழ்ல பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் தமிழ்ல அந்த ஒரு அதாவது ஷார்ட் பிலிமா நம்ம தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் அந்த முயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் அப்படியே நினைச்சுக்கோங்க. அந்த ஒரு வீடியோவை நான் வந்து பிளே பண்ண முடியாது, பிளே பண்ணா காப்பிரைட் கண்டென்ட் வரும், அதனால பிளே பண்ண முடியாது. சைட்ல வேணா பிளே பண்றேன், பாத்துக்கோங்க. அப்படியே வந்து அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை வந்து நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் அந்த முயல் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்னுடைய பேரு ரால்ஃப், நான் வந்து ஒரு முயல், நான் வந்து வாழ்க்கையில தோக்கடிக்கப்பட்ட ஒரு முயல். என்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தனா, அதாவது மனிதர்களுக்காக டெஸ்டிங்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது மனிதர்கள் டெஸ்டிங்ஸ்க்கு என்ன யூஸ் பண்றாங்க, நான் அதை வந்து விரும்பி பண்றேன், என்னுடைய தொழில் அது அப்படின்னு சொல்லுது. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னுடைய லெப்ட் கண்ணுல என்னால எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. அண்ட் என்னுடைய லெப்ட் காதுல கேட்கிற ஒரே விஷயம் இந்த ஒரே சவுண்ட் தான். என்னால லெப்ட் காதுல இருந்து கேட்க முடியற ஒரு சவுண்டா இருக்கும். அண்ட் என்னுடைய முதுகுல பின்னாடி கெமிக்கல்ஸ்னால எரியப்பட்ட அடையாளம் இருக்கும். அண்ட் நான் இந்த ஒரு விஷயத்த என்னால விரும்பிதான் பண்றேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய எல்லா ஜெனரேஷனும் இந்த ஒரு விஷயத்த தான் பண்ண போறாங்க. நாங்க எல்லாரும் இதை விரும்பிதான் பண்றோம். மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இது சந்தோஷமா இருக்கு. இதோ பாத்தீங்களா, வந்துட்டாங்க, நான் வந்து என்னுடைய வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னோடனே வீட்டை உடச்சி அந்த ஒரு முயலை வந்து லேபுக்கு கொண்டு போயிறாங்க. கொண்டு போனோடனே சைட்ல இருக்க முயல்கள்லாம் கத்துது, தப்பிச்சு போயிடு, ஓடி போயிடு, உன்னை சாகடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த ரால்ஃப் அப்படின்ற முயல் வந்து சிரிச்சுக்கிட்டே, நான் இதை வந்து விரும்பிதான் பண்றேன், மனிதர்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், என்னுடைய தொழில் இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுனே சொல்லுது. உடனே அதோடைய கண்ணுல வந்து அந்த கெமிக்கலை போட்டுறாங்க. போட்ட உடனே ஒரு ஆஃப் செகண்ட், அதாவது ஒரு 2 seconds வந்து பிளாங்க் ஆக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த முயல் வந்து அதாவது ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா டேமேஜா, கண்ணு காது உடம்பு கை கால் எல்லாமே வந்து டேமேஜா வந்து கெமிக்கல்ஸ்னால அடிப்பட்ட அடையாளங்களோட வந்து நின்றுட்டு, என்னுடைய பேரு ரால்ஃப், நான் வந்து இதை வந்து விரும்பிதான் பண்றேன், மனிதர்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், என்னுடைய தொழில் இது. அண்ட் அது மட்டும் இல்லாம விலங்குகளோட உயர்ந்தவர்கள் மனிதர்கள் அவங்களுக்கு நான் இதை பண்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் இதை விரும்பிதான் பண்றேன், என்னுடைய தொழில் இது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்குது. அண்ட் பினிஷிங்ல பாத்தீங்கன்னா, ஹியூமேன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு ஷார்ட் பிலிம் அதாவது எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மனிதர்கள் விலங்குகளை டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமா அழகு சாதன பொருட்களுடைய டெஸ்டிங்ஸ்க்காக முயல்கள் அண்ட் விலங்குகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர விதமா தான் இந்த ஒரு ஷார்ட் பிலிமை எடுத்து அண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. April 6, 2021 தான் இந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹியூமேன் சொசைட்டி இன்டர்நேஷனல் தான் இந்த ஒரு ஷார்ட் பிலிமை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விலங்குகளை மனிதர்கள் டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர விதமா தான் இந்த ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேருடைய வரவேற்பை வந்து பெற்றிருக்கேன், நிறைய பேருடைய ஆதரவை பெற்றிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம முக்கியமா அதாவது யூனிலெவருடைய பியூட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் லீடரா இருக்கிற சன்னி ஜெயின் இந்த ஒரு விஷயத்த பாராட்டி இருக்காரு. அண்ட் அவங்க குழு அதாவது அவங்க க்ரூ மெம்பர்ஸோட இந்த ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அதாவது நாங்க இதை வந்து அதாவது விரும்பி பார்த்திருக்கோம், இந்த ஒரு ஷார்ட் பிலிம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மனிதர்கள் அதாவது டெஸ்டிங்ஸ்க்கு நம்மளான விலங்குகளை நாங்க இனிமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. யூனிலெவருடைய பாசிட்டிவ் பியூட்டி வெர்ஷனுடைய அடுத்த கட்டமா நாங்க வந்து 2023 அப்புறம் மனிதர்கள் இந்த மாதிரியான விலங்குகளை டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த அதாவது பியூட்டி அண்ட் ப்ரொடக்ஷனோட லீடரா இருக்க சன்னி ஜெயின் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்டு ஹியூமேன் சொசைட்டி இன்டர்நேஷனலுடைய லீட் அதாவது தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அண்ட் அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு. யூனிலெவர் போன்ற மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியை வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்துல இருக்க எல்லாரும் நமக்கு வந்து அதாவது கை கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, விலங்குகளை வந்து இனிமே வந்து டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான நியூஸை கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிலெவலுடைய லீடரா இருக்கிற அதாவது பியூட்டி அண்ட் ப்ரொடக்ஷனோட லீடரா இருக்கிற சன்னி ஜெயின்
அதாவது நாங்க 1980ல இருந்து இந்த ஒரு விஷயத்தை அதாவது கண்ட்ரோல் பண்ற விதமா தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டெஸ்டிங் எல்லாத்துக்கும் நாங்க மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம மிஷின்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். விலங்குகளை ஒரு சில விஷயங்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு சேஃப்டி தர விதமான விஷயங்கள் ப்ராடக்ட்ஸுக்கு தான் நாங்க வந்து அனிமல்ஸோட டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணி மனிதர்களுக்கு அதாவது 100% கேரண்டி கொடுப்போம். எங்களுடைய ப்ராடக்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 100% நாங்க உங்களுக்கு கேரண்டி தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நாங்க வந்து விலங்குகளை யூஸ் பண்றோம். அண்ட் மத்தபடி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நாங்க வந்து மிஷின்ஸ் அண்ட் அதாவது கம்ப்யூட்டர்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு அந்த ஒரு பியூட்டி அண்ட் ப்ரொடக்ஷனோட லீடரான சனி ஜெயினும் சொல்லியிருக்காரு. பட் ஆனா 2023க்கு அப்புறம் நாங்க டோட்டலா வந்து விலங்குகளை யூஸ் பண்ண மாட்டோம், டெஸ்டிங்ஸ்க்கு விலங்குகளை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அதாவது ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம் தர விதமா அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஒரு ஷார்ட் பிலிம் மூலமா உலகத்துல இருக்க எல்லா அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு விலங்குகளை டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் என்னுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது விலங்குகளை மனிதர்கள் சோதனைகளுக்கு யூஸ் பண்றாங்க, டெஸ்டிங்ஸ்க்கு அண்ட் எல்லா டெஸ்டிங்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. கெமிக்கல் டெஸ்டிங்ஸா இருக்கட்டும் அண்ட் வேக்சின் அண்ட் ஏதோ ஒரு புதுதா ஒரு மருந்து கண்டுபிடிச்சா கூட அந்த ஒரு விஷயத்த விலங்குகள் மேலதான் டெஸ்ட் பண்றாங்க. அண்ட் புதுசா ஒரு நோய் கண்டுபிடிச்சா கூட அதை வந்து விலங்குகள் மேலதான் டெஸ்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முயலை நம்ம எடுத்துப்போம். முயலோடைய எண்ணிக்கை வேர்ல்ட்ல எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா 709 மில்லியன் தான் முயலோடைய எண்ணிக்கை உலகத்துல. அண்ட் மனிதர்களுடைய எண்ணிக்கை உலகத்துல எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் 7.9 பில்லியன். அதாவது 2020 கணக்கெடுப்பு படி 7.9 பில்லியன் மனிதர்களுடைய எண்ணிக்கை. அப்படி பார்த்தோம்னா முயல் மனிதர்களை விட 10% தான் இருக்கு. அப்படின்னா முயல் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினம் தானே. பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினம்னா அழிவு நிலையில இருக்கிற ஒரு உயிரினம். அதாவது மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான எண்ணிக்கையில இருக்கிற உயிரினம் தான் அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அப்படின்னா முயல் ஏன் பாதுகாக்கப்பட்ட உயிரினமா அறிவிக்கல? அப்படி பார்க்கும்போது மனிதர்கள் 100% இருக்காங்க, முயல் 10% தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மனிதர்களே ஏன் டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது? மனிதர்கள் எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்களே, அப்ப ஏன் மனிதர்களை டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நம்மளுடைய ஒரு யோசனை வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி அந்த கம்பெனியில இருக்க மேனுபேக்சரிங் இடத்துல தான் மனிதர்கள் தான் அந்த ஒரு ஃபுட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் சாம்பிள்ஸ் சாப்பிட்டு பார்ப்பாங்க. அதே இடத்துல விலங்குகளை அந்த ஒரு டெஸ்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வேக்சின் டெஸ்டிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மனிதர்களை யூஸ் பண்ண மாட்டாங்க. விலங்குகள் மேல சோதிச்சுதான் அந்த ஒரு விலங்கு இறந்துடுச்சோ உயிரோட இருக்கோ அப்படின்னு பார்த்துதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே ஒரு இடத்துல ஏன் ஃபுட்டுக்கு கொண்டு வர மாட்டீங்க? இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களுக்கு விலங்குகளை கொண்டு வரீங்க. ஆபத்தான விஷயங்களுக்கு விலங்குகளை கொண்டு வந்துட்டு உங்களுடைய சேஃப்டியான இருக்க விஷயங்களுக்கு ஹியூமன்ஸை டெஸ்ட் பண்றீங்க. இது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்குது? மனிதர்கள் மேல டெஸ்ட் பண்ணா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் கமிஷன் இருக்குது, ஆனா விலங்குகள் மேல டெஸ்ட் பண்ணும் போது யாரும் வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்ல. ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் போல இருக்கவங்க தான் இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டு இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்க பல பேருடைய வரவேற்பை இந்த ஒரு ஷார்ட் பிலிம் பெற்றிருக்கு. அண்ட் Save Ralph, save animals. And அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை பாக்குறேன். சனிக்கிழமை நோக்கிப்பா.